வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் கூட உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம் கதை. வீர கொஸ்மரின் கையால் ஒரு அந்நிய தேசத்தவன் அத்திமலையன் ஆலயத்தில் தலை கொய்யப்பட்டு இருந்தான். கூர்மாச்சாரியாரும் நிவாசநாத பட்டரும் செய்தியை அரண்மனைக்கு வந்து தெரிவித்த போது அதை கேட்ட அரண்மனை அதிகாரி மணிவண்ண திருமேனி உடனே தலைமை அமைச்சர் கோல விக்ரமரின் மாளிகைக்கு அவர்களை இட்டு சென்றான். நடந்ததை அவர்கள் வாயினாலேயே அறிந்த கோல விக்ரமர் அதிர்ந்து போனார். முந்தைய இரவுதான் மன்னர் தான் கண்ட கெட்ட கனவினை பற்றி கூறி தான் பச்சை சாற்றும் வைபவத்தில் கலந்து கொள்ள தயங்குவதாக கூறியிருந்தார். மறுநாள் உதயத்தில் இம்மாறி ஒரு சம்பவம் ஆலயத்தில் நடக்கிறது என்றால் மன்னனின் குழப்பம் அதிகரிக்கத்தானே செய்யும். விஷயம் வெளியே பரவ வேண்டாம் திருமணியே, ஆலயத்தினுள் யாரையும் அனுமதிக்காதீர்கள். உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி சவத்தை கைப்பற்றுங்கள். சவத்தை கைப்பற்றியதும் அர்ச்சகரே, நீங்கள் செய்ய வேண்டிய நியமங்களை செய்துவிடுங்கள், நான் மன்னரிடம் இது குறித்து ஆலோசிக்கிறேன் என்றபடி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். திருலோச்சன பல்லவன் கொலுமண்டப உப்பரிகையில் மல்யுத்த வீரர்களுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவசரமாக உப்பரிகைக்கு நடந்தார் கோல விக்ரமர். உப்பரிகையின் மல்லிகை பந்தலின் அடியில் சென்று நின்றார் விக்ரமர். தொலைவில் ரத்தன கம்பளத்தின் மீது மல்யுத்த வீரன் ஒருவனின் குரல் வலையினை தனது நீண்ட வலக்கையினால் வளைத்து பிடித்து நழுவ முயன்று கொண்டிருந்த அவனது சிரசினை இடது கையினால் அழுதி கொண்டிருந்த திருலோச்சனன் தற்செயலாக மல்லிகை பந்தலின் அருகே ஏற்பட்ட அசைவினை உணர்ந்து அந்த பக்கமாக நோக்க கவலுடன் நின்றிருந்த தலைமை அமைச்சர் கோல விக்ரமர் அவனது கண்களில் தென்பட்டார். அவரது முகத்தை கண்டதுமே ஏதோ தலைபோகும் பிரச்சனை என்பதனை யூகித்த மன்னன் தனது கிடுக்கு பிடியினை தளர்த்த அந்த மல்யுத்த வீரன் எழுந்து விலகி போனான். ரக்ஷியா திக்ருதன் பரமேஸ்வரன் மன்னனை நோக்கி நடந்து தனது கைகளில் இருந்த பட்டு ஒத்துவாராடையை திருலோச்சனிடம் நீட்டினான். மன்னன் முகத்தையும் புஜங்களையும் துடைத்து கொண்டு மீண்டும் ஒத்துவாராடையை அதாவது துண்டை பரமேஸ்வரனிடம் நீட்ட அவன் தயக்கத்துடன் விலகினான். மன்னரும் தலைமை அமைச்சரும் முக்கியமாக ஏதோ விவாதிக்கப் போகிறார்கள், மன்னனுக்கு பணிவிடை செய்தபடி விஷயத்தை கிரகிக்கலாம் என்று பார்த்தால் மன்னன் தலையசைத்து விட்டான். தலையசைக்காமல் இருந்தால் நீயும் இருக்கலாம் என்பது மன்னனின் உத்தரவு. பரமேஸ்வரன் அகன்றதும் மன்னன் தலைமை அமைச்சரை கேள்வியுடன் நோக்கினான். என்ன நடந்தது கோல விக்ரமரே? ஈனஸ்வரத்தில் துவங்கினார் கோல விக்ரமர். மன்னா, ஒரு அபவாதம் நடந்துவிட்டது. அத்திமலையான் சந்நிதியில் ஒரு கொலை சம்பவித்து விட்டது. இன்று ஆலயத்தின் திருக்காப்புகளை நீக்கிய போது சீவேலி முடிந்து மயங்கி அமர்ந்திருந்த வீர கொஸ்வனின் கரத்தில் ஒரு அந்நிய நாட்டவனின் தலை இருந்தது. அந்த மனிதனின் தேகம் தெற்கு பிரகாரத்தில் கிடந்தது. அருகேயே அவனது உடைவாளும் இருந்தது. அந்த மனிதன் எதற்காக நடுநிசீனில் ஆலயத்துனுள் பிரவேசித்தான் என்பது தெரியவில்லை. வீர கொஸ்வன் உலா தலை பற்றி அறிந்திருந்தால் அவன் ஆலயத்தினுள் பிரவேசித்திருக்க மாட்டான். எனவே இவன் ஆலயத்தை பற்றி இதுவரை எதுவும் அறியாதவனாக இருக்கக்கூடும் தலைமை அமைச்சர் கூறினார். திருலோச்சன பல்லவனின் முகம் இருளடைந்தது. தான் கண்ட கனவினை எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தவனுக்கு கோல விக்ரமர் கொண்ட செய்தி பெரும் கலவரத்தையே உண்டு பண்ணியது. அச்சத்துடன் விக்ரமரை நோக்கியவன் மல்லிகை பந்தலின் கீழே இருந்த திண்ணையில் சடார் என்று அமர்ந்து விட்டான். விக்ரமரே, நான் தான் கூறினேனே, நான் கண்ட கனவு இந்த துர்சம்பவத்திற்கு ஏற்கனவே கட்டியம் கூறியாகிவிட்டது. இப்போது என்ன செய்வது? இந்த சம்பவம் எத்தகைய அனர்த்தத்தை விளைவிக்க கூடும்? ராஜகுரு எங்கே? அவரைத்தான் கேட்க வேண்டும். கலவரத்துடன் முணுமுணுத்தான் திருலோச்சனன். மன்னனின் கரங்கள் சற்றே நடுங்குவதைக் கண்டார் கோல விக்ரமர். சற்று முன் மல்யுத்த வீரனின் கழுத்தினை வளைத்து பிடித்திருந்த உறுதியான கைகளாய்வை மனதிற்குள் நினைத்தார் தலைமை அமைச்சர். மன்னவா, கவலை காரியத்தை கெடுக்கும். இறக்கும் முன்பாக சாணக்கியர் தங்களை சந்தித்து எச்சரிக்கை செய்தது போல் தானே நடந்து வருகிறது. வடபுலத்தில் இருந்து நமது அத்திமலை தேவனுக்கு பிரச்சனைகள் வரும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதானே. நாம் எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாதுகாப்பினையும் பலப்படுத்தியுள்ளோம். வீர குஸ்மனின் உக்கரத்தை கடந்து அத்திமலையானை ஒருவனும் நெருங்க முடியாது என்கிற எச்சரிக்கையினை இந்த சம்பவத்தின் மூலம் அத்திமலையான் உணர்த்துகின்றானோ என்னவோ. மன்னவனின் கலங்கிய மனத்தை தேற்றினார். அசோகன் அனுப்பிய இந்த பௌத்த குழுவினருக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா? இறந்தவன் அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவனா? மன்னன் கேட்டான். இறந்தவன் ஒரு போர் வீரன், பௌத்த துறவி இல்லை. அவர்களது குழாத்தில் அனைவருமே துறவிகள். இலங்கைக்கு போகும் வழியில் இங்கே தங்கி காஞ்சியை சுற்றி பார்த்து வருவதாக கூறுகிறார்கள். அவர்களை கண்காணிக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மன்னா. விக்ரமர் கூற தலையசைத்தான் திருலோச்சனன். சற்று தொலைவில் தெரிந்த ஏகாம்பரேஸ்வரன் என்கிற ஒத்தாடையான் கோயில் கோபுரத்தை பார்த்தான். என்ன செய்வது? தானே அத்தியூர் சென்று ஆலயத்தை மேற்பார்வையிட வேண்டுமா? தற்போது அத்திமலை ஆலயத்தில் நடைசாற்றப்பட்டு விட்டதா? நான் அங்கே செல்ல வேண்டுமா? நடைசாற்றப்பட்டு விட்டது மன்னா. ஆனால் தற்போது தாங்கள் அங்கே செல்ல வேண்டிய அவசியமில்லை. விடியலில் மன்னர் அவசரமாக அத்தியூர் ஆலயத்திற்கு சென்றார் என்றால் மக்களிடையே கேள்விகள் எழும். மேலும்
ஆலயத்தினுள் சம்பவித்துள்ள துர்மரணம் இன்னும் ரகசியமாகவே உள்ளது. கோயில் பட்டர்கள், அதிகாரி, கூர்மாச்சாரியார், திருமணி மற்றும் நமக்கு மட்டுமே இந்த தகவல்கள் தெரியும். மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறோம். வீர கொசுவனுக்கே நடந்தது எதுவுமே தெரியவில்லை. அவனை பொற்றாமரை குளத்தின் அருகே உள்ள மண்டபத்தில் படுக்க வைத்திருக்கிறோம். விக்ரமர் கூறினார், நல்ல வேலை செய்தீர்கள். உடனடியாக சந்நிதியினை தூய்மைப்படுத்தும் சாங்கியங்களை செய்து ஆலய ஆராதனங்களை தொடங்குங்கள். மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரியவே வேண்டாம், மன்னன் சொன்னான். அரசே, எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. மணிவண்ண திருமணி ஏற்கனவே உடலை கைப்பற்றி விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தங்கி பட்டர் சாங்கியங்களை செய்து வருகிறார். நான் வந்த காரியம் என்னவென்றால், தயக்கத்துடன் விக்ரமர் இழுக்க மீண்டும் ஒத்தாடையான் கோயில் ராஜகோபுரத்தை நோக்கி கொண்டிருந்த மன்னன் வியப்புடன் என்ன என்பது போன்று அவரை பார்த்தான். இந்த சம்பவத்தினால் அத்திமலையான் உக்கிரத்தை கொண்டிருப்பான். அவனை குளிர்விக்க ஒரே வழி, நமது பச்சை சாற்றும் வைபவத்தை இன்னும் விமரிசையாக கொண்டாட வேண்டும். அதற்கு தாங்கள் அந்த வைபவத்தை தலைமையேற்று நடத்த வேண்டும். மன்னனே தங்களை வழி நடத்தினால் மக்கள் உத்வேகத்துடன் வைபவத்தில் கலந்து கொள்வார்கள், விக்ரமர் கூறினார். அதுவரை அந்த புறத்திலிருந்து நழுவி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த உரையாடலை ரகசியமாக செவிமடுத்துக் கொண்டிருந்த அனிமா கோதை என்கிற சுலட்சணா தேவி தான் உள்ளே நுழைவதற்கு தக்க தருணம் அதுவே என்பதை உணர்ந்து தற்செயலாக மல்லிகை பந்தலை நோக்கி வருபவளை போன்று அங்கே பிரவேசித்தாள். ஓ என்று போலி வியப்பை காட்டியபடி, ஆலோசனை நடக்கிறது போல உள்ளதே, ஆராதனைக்கு பழமல்லி பறிக்கலாம் என்று வந்தேன் என்றபடி வந்து மன்னனின் தோளினை பற்றினாள். நடந்ததை அறிந்தால் அவள் மனம் பதைபதைக்கக்கூடும் என்று எண்ணிய மன்னன் சற்றென்று பதிலளித்தான். ஒன்றுமில்லை தேவி, தலைமை அமைச்சர் பச்சை சாற்றும் வைபவத்தில் நம்மை கலந்து கொள்ளும்படி வற்புறுத்துகின்றார். அதை பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னன் ஓரக்கண்களால் விக்ரமரை எச்சரித்தான். நடந்த சம்பவங்களை பற்றி அரசியிடம் எதுவுமே கூற வேண்டாம் என்கிற எச்சரிக்கை அதில் புலப்பட விக்ரமர் மௌனம் சாதித்தார். ஆம் மன்னவா, நாம் அவசியம் அதில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். எனது சகோதரி நறுங்குழல் நாச்சியின் மகன் கரிகாலனை போன்று நமக்கும் ஒரு தெய்வீகம் பொருந்திய மகன் பிறக்க அத்திமலையானை வேண்டுவோம். நாம் அவசியம் அதில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும், சுலோச்சனா தேவி கூற மன்னன் தலையசைத்தான். நல்லது விக்ரமரே, நானும் அரசியாரும் பச்சை சாற்றும் வைபவத்தில் பங்கேற்கிறோம். நீங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிடுங்கள் என்றபடி மன்னர் தலையசைக்க, தன்னை மறந்து எதையாவது உளறிவிடப் போகிறோமே என்கிற அச்சத்தில் உடனடியாக தலைவணங்கிவிட்டு அங்கிருந்து கழன்று கொண்டார் கோல விக்ரமர். தான் கண்ட கனவினையும் அத்திமலையான் கோவிலில் வீர கொசுவனால் செய்யப்பட்ட கொலையை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்க அனிமா கோதை தனது பங்கிற்கு விசனப்பட்டு கொண்டிருந்தாள். இந்த சம்பவம் தங்களது பல்லவ ராஜ்யத்திற்கு கேடு விளைவிக்க கூடுமா? தற்போதுதான் சதா வாகனர்களிடம் இருந்து விடுதலை பெற்று தன்னாட்சியை நிறுவியுள்ளான் திருலோச்சனன். பல்லவம் பேரரசராக மாறும் அறிகுறிகள் தோன்றி வரும் போது இத்தகைய அச்சானியங்கள் தோன்றுவானேன்? இவளுக்கு தைரியம் கூறுவதற்கு அக்கா நாய்ச்சியை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அக்கா நாச்சியும் அவள் மகன் கரிகாலனையும் பச்சை சாற்றும் வைபவதற்கு அழைத்தால் என்ன? தனது மனதில் தோன்றியதை கணவனிடம் முறைத்தால் அனிமா கோதை. திருலோச்சனன் யோசித்தான். சுலோச்சனாவுக்கு இன்னும் சோழ புகார் நகரில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி தெரியாது. இளஞ்சை சென்னியின் மரணத்திற்கு பிறகு இருங்கோவேலும் ஆத்திவளவனும் புகார் நகரை தங்களது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்திருந்தனர். அவர்களுக்கு அஞ்சி நறுங்குழலி பரசலூரான் அக்ரஹாரத்தில் ஒரு அந்தன குல பெண்ணாக பதுங்கியிருப்பதாக புலவர் ஊர்த்திரங்கண்ணனார் இவனுக்கு தகவல் அனுப்பியிருந்தார். இப்போதைய சூழ்நிலையில் நறுங்குழலியோ கரிகாலனோ வெளியே நடமாடுவது ஆபத்து என்கிற போது பச்சை சாற்றும் வைபவத்திற்கு எங்கனம் அவர்களை அழைப்பது? அவர்கள் புகார் பட்டினத்தில் தற்போது இல்லை என்கிற விவரத்தையும் அவரிடம் சொல்ல துணிவின்றி தொலைவில் தெரிந்த ஒத்தாடையான் கோபுரத்தையே பார்த்து கொண்டே இருந்தான். அத்தையூரே கோலாகலத்துடன் காணப்பட்டது. எங்கி நோக்கினும் பசுமை நிறம்தான். அத்திமலையானுக்கு பச்சை சாற்றுதல் வைபவத்தை அன்று கொண்டாடி கொண்டிருந்தனர். பச்சை பசேல் என்கிற வயல்வெளிகளுக்கு சவால் விடுவது போன்று வீதிகளும் இல்லங்களும் பசுமை கம்பளத்தை போர்த்தி கொண்டன. வெண்மை பிரவாகமாக பெருகி கொண்டிருந்தது. வேகவதியும் கூட ஊர் மக்கள் மிதக்கவிட்ட அத்தி இலைகளால் பசுமையாகவே காட்சி தந்தது. முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவருமே கையில் அத்தி இலையினை ஏந்தி மனதிற்குள் தங்கள் பிரார்த்தனைகளை உச்சரித்தபடி வேகவதியில் நீராடி அத்தி இலையை மிதக்கவிட்டனர். அத்திமலையானுக்கு பச்சை வேட்டியை சமர்ப்பித்து விட்டு அவனுக்கு பூசணைகளை செய்துவிட்டு அவசரமாக அனைவரும் முக்கூடல் விரைவார்கள். தாங்கள் வேகவதியில் வேண்டுதலுடன் மிதக்கவிட்ட அத்தி இலை முக்கூடல் சங்கமத்தில் மீண்டும் கிடைத்தால் அத்திமலையான் தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பான் என்பது நம்பிக்கை. சிலருக்கு அம்மாதிரி தாங்கள் மிதக்கவிட்ட இலைகள் கிடைக்க பெற்றிருக்கிறார்கள். பலருக்கு கிடைத்ததாகவே தெரியவில்லை. ஆனால் ஒரே வழியாக வந்த நம்பிக்கை என்பதால் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தனர். ஆனால் இது குறித்து பலரும் கவலைப்படுவதில்லை. மிதக்கவிட்ட இலை கிடைக்கின்றதோ இல்லையோ அத்திமலையான் பலருக்கும் நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான்.
மன்னர் திருலோச்சனன் ஒத்தாடை அரண்மனையிலிருந்து அத்தியூர் புறப்பட்டு விட்டான் என்கிற செய்தி வந்ததுமே சங்கர்ஷணன் அவசரமாக ஆம்ரபாலியை அழைத்து கொண்டு ஆலயத்தின் மேற்கு புறப்பின் வாயிலின் வழியே அத்திமலையானின் ஆலயத்தினுள் பிரவேசித்தான். மன்னர் தனது பிரார்த்தனையை முடித்துக் கொள்ளும் வரையில் யாராலும் அத்திமலையானின் சன்னதியினுள் பிரவேசிக்க முடியாது. மன்னர் தனது பிரார்த்தனையை முடித்துக் கொண்ட பின்னரே ஏனைய அதிகாரிகள் அனுமதிக்கப்படுவார்கள். பிறகே பொதுமக்கள் தங்களது பிரார்த்தனைகளை செய்ய முடியும். அத்திமலை ரகசியத்தை பற்றி சங்கர்ஷனிடம் கேட்டு அவனால் எந்த தகவலும் தெரிவிக்க முடியவில்லை. கோயில் அதிகாரி கூர்மாச்சாரியார் தனது மகனிடம் கூட ரகசியத்தை தெரிவிக்கவில்லை. இவள் தனது தேகத்தை வருத்தி கொண்டு அவனுக்கு உட்பட்டதுதான் மிச்சம். அவன் ஆலயத்தை பற்றி ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. சரி, அவனது செல்வாக்கினை பயன்படுத்தி ஆலயத்தினுள் நுழைந்து நாமே ரகசியத்தை அறிவதுதான் உத்தமம் என்கிற முடிவுக்கு வந்தால் ஆம்ரபாலி, ஒரே ஒரு முறை உங்கள் அத்திமலை தேவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது. என்னை பச்சை சாற்றுதல் வைபவத்தின் போது அழைத்துச் செல்ல முடியுமா என்று இறைஞ்சும் குரலில் கேட்டிருந்தாள் ஆம்ரபாலி. அவளது பேரழகில் முழுவதுமாக கட்டுப்பட்டிருந்த சங்கர்ஷனுக்கு அவளை உள்ளே அழைத்துச் செல்வதில் என்ன தவறு என்று தோன்றிவிட்டது. இருப்பினும் மன்னர் தரிசித்துவிட்டு செல்லும் வரை அவளை உள்ளே அழைத்துச் செல்ல முடியாது. சந்நிதி அரண்மனை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டினில் இருக்கும். மன்னர் முக்கூடல் புறப்பட்டுச் சென்றதும் அதிகாரிகளின் தரிசனத்தின் போது ஆம்ரபாலியை இட்டுச் செல்லலாம் என முடிவு செய்தான். சங்கர்ஷனன் கேட்டுக்கொண்டபடி தனது நடையுடை பாவனையை சற்றே மாற்றியிருந்தாள் ஆம்ரபாலி. வடபுலத்து பாணியில் சேலையை அணிபவள் அன்று பசுமை வண்ண சேலை ஒன்றை பல்லவ நாட்டு பாணியில் உடுத்தி முந்தானியை மடித்து இடையினில் சொருகியிருந்தாள். நாட்டிய ஆபரணங்களை அணியாமல் வெறும் பச்சை மரகத காதணிகளை அணிந்திருந்தாள். நடையில் ஒய்யாரத்தை குறைத்துக் கொண்டு சேலை தலைப்பினால் தேகத்தை போர்த்தி கொண்டு தலையை குனிந்தபடி சங்கர்ஷன் பின்பாக நடந்தாள். தொலைவில் இருந்து காண்பவர்களுக்கு கோவில் அதிகாரி கூர்மாச்சாரியாரின் மகன் சங்கர்ஷனுக்கு திருமணம் நடந்து அவன் மனைவியுடன் ஆலயத்திற்கு வந்திருப்பதாகவே நினைப்பார்கள். சங்கர்ஷணன் மேற்கு வாயிலிருந்து ஆலயத்தின் வடபுறமாக நடந்தான். சந்நிதியில் அமைச்சர் பெருமக்கள் ராஜகுரு மற்றும் அவனது தந்தை ஆகியோர் குழுமியிருப்பார்கள். இப்போது அங்கே சென்றால் ஆம்ரபாலி காட்சி பொருளாக மாறிவிடுவாள், கேள்விகள் எழும். எனவே மன்னர் புறப்பட்டுச் செல்லும் வரையில் பொற்றாமரை குளத்தின் மறுபக்கத்தில் உள்ள சிறிய அறையில் மறைந்து கொள்ள வேண்டியதுதான். யாத்திரை செய்யும் பெண்கள் பொற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு சேலை மாற்றிக் கொள்வதற்காக இரண்டு மூன்று அறைகளை எழுப்பியிருந்தனர் கோவில் அதிகாரிகள். கதவுகளுடன் கூடிய அந்த அறைகள் குளக்கரையின் மறுபக்கத்தில் இருந்தன. குளத்தினை கடந்து ஆண்கள் யாரும் மறுபக்கம் செல்லுவதில்லை. யாத்ரீக பெண்களும் நீராடிவிட்டு பிரார்த்தனைகளை செலுத்தவும் மன்னர் தம்பதிகளை காணவும் சென்று விட்டிருந்ததால் அந்த அறைகளின் பக்கமாக யாரும் காணப்படவில்லை. ஆங்காங்கே வண்ண வண்ண சேலைகள் மரங்களில் பிணைக்கப்பட்டு காய்ந்து கொண்டிருந்தன. சேலைகளின் ஊடே மறைந்து கடைசியாக இருந்த அந்த அறையை நோக்கி நடந்தான். இருவரும் உள்ளே நுழைந்து அறையின் கதவினை தாளிட்டுக் கொண்டனர். நீ இங்கேயே பத்திரமாக இரு அம்ரா, நான் சன்னதிக்கு சென்று விட்டு வருகிறேன். மன்னர் வரும்போது நான் இல்லை என்றால் தந்தையார் கேள்வி கேட்பார், சங்கர்ஷணன் கூறினான். பகலிலேயே இந்த அறையினுள் இருள் தாண்டவமாடுகிறது. வவ்வாள்களின் துர்நாற்றம் வேறு. என்னால் இங்கே எப்படி தனித்து இருக்க முடியும்? சற்று நேரம் எனக்கு துணையிருங்கள். மன்னர் வந்ததும் மேல சத்தம் கேட்கும் அல்லவா? அப்போது புறப்பட்டுச் செல்லுங்கள். அத்திமலை ரகசியத்தை இன்னும் சற்று நேரத்தில் அறியப் போகிறோம் என்கிற குதூகலத்தில் அவனது தோளினுள் சரிந்து தனது கைகளை அவனது கழுத்தினில் மாலையாக சாற்றினால் ஆம்ரா. அதனால் கிறங்கிய சங்கர்ஷணன் ஆம்ராவை ஆதுரத்துடன் அணைத்து தனது சிரசை அவளது தலையினில் வைத்தான். அப்படியே மயக்க நிலையில் இருந்தனர் இருவரும். தவறு, சங்கர்ஷணன் மட்டுமே மயக்க நிலையில் இருந்தான். தற்போதைய மௌரிய அரசன் தசரதன் இவளை பலமுறை அணைத்து சல்லாபம் புரிந்திருக்கிறான். அவனையே தனது நடிப்பு திறமையினால் மயக்கியிருந்த ஆம்ராவுக்கு இந்த கோயில் அதிகாரியின் மகன் எம்மாத்திரம்? அவனுக்காகவே தான் பிறந்தவளை போன்று முகத்தை வைத்துக் கொண்டு அவனது முகத்தையே ஏறிட்டு நோக்கி கொண்டிருந்தாள். அப்படியே உறைந்து போன நிலையில் அவர்கள் இருக்க வெளியே ஒரு உருவம் அவர்கள் தங்கியிருந்த அறையை நோக்கி நகர்ந்து வந்தது. அறையினை நெருங்கிய அந்த உருவம் மூடியிருந்த கதவினை வெளிப்புறம் தாளிட்டு விட்டு வந்த சுவடு தெரியாமல் நகர்ந்து சென்றது. தாங்கள் அந்த அறையில் சிறை வைக்கப்பட்டு விட்டதை அறியாமல் இன்னும் மயக்க நிலையிலேயே இருந்தனர் சங்கர்ஷனும் ஆம்ராவும். தனது மனைவி சுலோச்சனா என்கிற அனிமா கோதையுடன் ரதத்தை நோக்கி நடந்தான் மன்னன். இருவரும் பசுமை ஆடைகளையே அணிந்திருந்தனர். மன்னன் பசுமை வண்ணத்தில் பட்டு பீதக ஆடையும் தளிர் மாவிளை பசுமையில் அங்கவஸ்திரமும் அணிந்திருந்தான். செவிகளில் மரகதங்கள் மின்னலிட்டன. பசுமை கற்களை கொண்ட ஆபரணங்களை போட்டியிருந்தான். அவனது காலணிகளை கூட பசுமை தழைகளால் தயாரிக்கப்பட்டிருந்தது. சுலோச்சனாவும் பசுமை நிற கச்சையும் சேலையும் அணிந்திருந்தாள். அவள் மேனியிலும் மரகதங்கள் பளிச்சிட்டன. கை வளைவும் பசுமை கற்களுடன் தான் காணப்பட்டன. ரதத்தினை நோக்கி நடந்த இருவரும் ஒத்தாடையான் ஆலய கோபுரத்தை நோக்கி கை கூப்பிவிட்டு ரதத்தில் ஏறினர். ரதம் புறப்பட்டதும் பின்பாக தாதியர் சிலர் வில்வண்டி ஒன்றில் ஒரு வெள்ளி பெட்டகத்துடன் ஏறினர். அரசனும் அரசியும் வேகவதியில் நீராடிய பின் ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே.
பெட்டகம் முழுவதும் பசுமை வஸ்திரங்கள் தான் நிறைந்திருந்தன. நன்றாக நினைவில் கொள் தேவி, முதலில் நாம் அத்தியோலை சடங்கை புரிய வேண்டும். வேகவதியில் நீராடிவிட்டு அத்தியிலையை கையில் ஏந்தி நமது குலம் தழைக்க ஒரு ஆண்மகவே எமக்குத்தா அத்திமலை தேவா என்கிற கோரிக்கையுடன் இலையை மிதக்க விட வேண்டும். புரிந்ததா? திருலோச்சன பல்லவன் கூற தலையசைத்தாள் சுலோச்சனா. சிந்தையிலும் செயலிலும் அதே கோரிக்கையைத்தான் வைத்திருக்கிறேன் நாதனே. எனது சுவாச காற்று கூட பட்டத்துக்கு ஒரு இளவரசன் வேண்டும் என்றுதான் ஒலிக்கிறது. அது அத்திமலை தேவரின் செவிகளில் இதுவரை விழவில்லை என்பதுதான் வருத்தமே, சுலோச்சனா கூறினாள். ராஜவீதியின் வழியே ரதம் உருண்டோடியது. அத்தியூரின் தெற்காக சென்ற ரதம் வேகவதி ஆற்றின் கரையை அடைந்தது. அங்கிருந்து அத்திமலையானின் ஆலயம் தெரிந்தது. இருவரும் அத்திமலையை நோக்கி கைகூப்பிவிட்டு ஆற்றில் இறங்கினர். தாதிகள் மாற்று வஸ்திரத்தை தயாராக எடுத்து வைக்க திருலோச்சன பல்லவனும் சுலோச்சனாவும் வேகவதியில் மூழ்கி எழுந்தனர். மன்னரும் அரசியும் நீராடுவதற்கு வசதியாக அந்த பகுதியில் பொதுமக்கள் நீராட முடியாதபடி தடுப்புகளை அமைத்திருந்தனர். தொலைவில் மன்னரும் அரசியும் வேகவதியின் சுழல் வேகத்தில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஓடங்களில் பாதுகாவலர்களும் நீச்சல் வீரர்களும் நிறுத்தப்பட்டிருந்தனர். ராஜகுரு பரத்வாஜ சதகரணி மன்னனுக்கும் அரசிக்கும் ஆளுக்கொன்றாக அத்தி இலைகளை அளித்தார். அதில் மங்கள அரிசி மணிகள் வைக்கப்பட்டிருந்தன. இடுப்பளவு நீரில் அத்திமலையை நோக்கி நின்றனர் அரசனும் அரசியும். அத்திமலை தேவா, எனது குலம் தழைக்க ஒரு ஆண்மகவே எமக்குத்தா என்கிற கோரிக்கையுடன் கைகளில் ஏந்தியிருந்த அத்தி இலைகளை மிதக்கவிட்டனர் அரச தம்பதிகள். நீரில் அந்த இலைகளை மிதக்கவிடும் முன்பாகத்தான் அரசனும் அரசியும் அந்த இலையை கவனித்தனர். அந்த அத்தி இலையில் மூன்று கண்கள் இருந்தன. இதுவரை அவர்கள் மூன்று கண்கள் உடைய அத்தி இலையை பார்த்ததே இல்லை. இது விசேஷமான அத்தி இலைகள் போலும். ஒருவேளை அத்திமலையான் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்பதை இந்த இலைகள் மூலம் சூசகமாக சொல்கிறானோ. புதிய நம்பிக்கையுடன் இந்த இலைகளை வேகவதி ஆற்றில் மிதக்க விட்டனர் அரச தம்பதிகள். பிறகு கரை ஏறிய ஆடைகளை மாற்றிக்கொண்டு அத்திமலையான ஆலத்தை நோக்கி நடந்தனர். இரகசியாதிகிருதன் பரமேஸ்வரன் ஓரக்கண்களால் நீச்சல் வீரன் அற்புத நடனை நோக்கினான். மன்னர் மிதக்கவிட்ட அத்தி இலைகளை முக்கூடலில் என்னிடம் கிடைக்குமாறு செய். மன்னனிடம் அதனை அளித்து அவரது நன்மதிப்பினில் இன்னும் உயர்கிறேன். நான் உயர உயர நீயும் உயர்வாய் என்கிற தகவல் அந்த பார்வையில் துணித்தது. கண்களை மூடித்திறந்து சமிஞ்சை செய்த அற்புதன் தனது கூர்மை மிகுந்த கண்களால் அரச தம்பதிகள் மிதக்கவிட்ட இலைகளை பின்தொடர்ந்தான். ராஜகுருவே, முக்குடலில் நாங்கள் மிதக்கவிட்ட இலைகள் தான் கிடைக்கும் என்பது என்ன நிச்சயம்? வேகவதி முழுவதுமாக அத்தி இலைகள் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. இதில் எங்களது இலைகள் தான் கிடைக்கும் என்பது என்ன நிச்சயம்? சுழலில் சிக்கி இலைகள் திசை மாறலாம் அல்லவா? அப்படியே கிடைத்தாலும் அது நாம் மிதக்கவிட்ட இலைகள் தான் என்பது என்ன உறுதி? வேளிர் அழுந்தூர் இளவரசியான அனிமாகோதை பச்சை சாற்றும் வைபவத்தை முதன் முதலாக காண்கிறாள். அவளுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. சதகர்ணி லேசாக சிரித்தபடி அவளுக்கு விளக்கினார். அரசியாரே, இந்த சடங்கிற்கு அத்தியோலை அனுப்புதல் என்று பெயர். மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளை அத்திமலை தேவனுக்கு ஓலை அனுப்பி அவனிடம் வேண்டுவார்கள். நீங்கள் பார்க்கவில்லையா? மக்கள் தங்களது பெருவிரலை புணுகு குழைவினில் பதித்து தங்கள் ரேகைகளை தாங்கள் மிதக்க விட உள்ள இலைகளில் பதிப்பார்கள். இதற்காகவே ஐயம்படுகை சுவடி எழுதுபவர்கள் வேகவதி நதியில் குவிந்திருப்பார்கள். பெருவிரல் ரேகையை வைத்து தான் முக்கூடலில் கிடைக்கும் இலைகள் யாருடையவை என்பது அனுமானிப்பார்கள். அதனால் தான் அரண்மனையில் உங்கள் பெருவிரல் ரேகைகளை இலைகளில் பதிக்கச் சொன்னேன். ராஜகுரு விளக்கினார். நம்பிக்கையின்மையுடன் தனது கணவனை பார்த்தால் சுலோச்சனா, என்ன சடங்கு இது? வேகவதியில் மிதக்குவிட்ட இலை முக்கூடலில் கிடைக்குமா என்ன? வைக்கோலனில் கூட ஸ்வர்ண ஊசியை தேடி எடுத்து விடலாமே. அரச தம்பதியர் ஆலயத்தினுள் நெருங்க முரசுகளும் டமாரங்களும் கொம்பு வாத்தியங்களும் முழங்க துவங்கின. முரசு ஒழிப்பதை கேட்டு ஆம்ராவின் அணைப்பினில் மயங்கியிருந்த சங்கர்ஷணன் சுயநினைவுக்கு வந்தான். மன்னர் வந்துவிட்டார் போல உள்ளதே. ஆம்ரா, நான் சன்னதிக்கு சென்று விட்டு பிறகு உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும். வருகிறேன். மன்னரின் கண்களில் நீ பட வேண்டாம், ஐயங்கள் எழலாம் என்றபடி அவளிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மூடியிருந்த கதவை நோக்கி நகர்ந்தான். கதவின் தாழ் நீக்கி திறக்க முயன்றவன் கதவினை திறக்க முடியவில்லை என்பதை உணர்ந்து அதிக பலத்துடன் இழுத்தான். ஆனால் வெகுநேர போராட்டத்திற்கு பிறகே கதவு வெளிப்புறம் தாளிடப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டான். கதவை பற்றியபடி கலவரத்துடன் ஆம்ரபாலியை நோக்கி திரும்பினான். கதவு வெளிப்புறம் தாளிடப்பட்டிருக்கிறது ஆம்ரா, சங்கர்ஷணன் கூறினான். அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் ஆம்ரா. சங்கர்ஷணனுக்கு தன்னை விருந்தாக்கி அத்திமலை ரகசியத்தை அறிந்து புத்த தர்மத்திற்கு தேவைப்படும் தேவ உடும்பரத்தை கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்கிற திட்டத்துடன் தான் சங்கர்ஷனுடன் அலைந்து கொண்டிருக்கிறாள். இவள் இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு இருந்தும் இப்போது இந்த கோயில் அதிகாரியின் மகனால் எல்லா பிரயாசைகளும் வீணானதே. மூடனே, நேராக நாம் சன்னதிக்கு சென்றிருக்கலாம். நீதான் சற்று நேரம் மறைந்திருப்போம் என்று இந்த இருட்டு அறைக்கு என் அழைத்து வந்தாய். இங்கே சிறைப்படுவதற்கு அத்தியூருக்கு வந்தேன். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ தெரியாது.
உடனடியாக நான் அத்திமலை ரகசியத்தை அறிய வேண்டும் உக்ரத்துடன் கூறினாள். விஷமாக சொற்களை ஆமரா கக்கியதும் தான் தன் நிலையினை உணர்ந்து கொண்டான் சங்கர்ஷணன். அவளது காதல் வெறும் நாடகமே என்பதை புரிந்து கொண்டான். அதை அறியாமல் காதல் போதையில் அவளை ஆலயத்திற்கு அழைத்து வந்துவிட்டோமே என்று தன்னையே நொந்து கொண்டான். அவளது கோபம் ஒருபுறம், தாங்கள் அங்கே பதுங்கியிருப்பதை யாரோ அறிந்து கொண்டனர் என்கிற அச்சம் ஒருபுறமாக சங்கர்ஷனை அலைக்கழிக்க இன்னும் பலத்தை பிரயோகித்து அந்த அரை கதவுடன் போராடி கொண்டிருந்தான். அத்திமலை தேவனை போதி மரத்துக்காரி காணக்கூடாது என்பது போன்று அந்த தேக்கு மர கதவு அசைந்து கொடுக்க மறுத்தது. திரோச்சன பல்லவனும் சுலோச்சனாவும் ஆலயத்தினுள் நுழைந்து முதலில் பொற்றாமரை குளத்தினை நோக்கி நடந்தனர். தங்கள் தலையில் குளத்து நீரை புரோச்சனம் செய்து கொண்டு அத்திமலையை நோக்கி நடந்தனர். கிழக்கு வாசலின் வழியாக நுழைந்த மன்னனின் பார்வை உருண்டோடி தெற்கு பிரகாரம் பக்கமாக பாய்ந்தது. அங்குதான் கொலை நடந்ததா என்பது போன்ற மன்னன் ராஜகுருவை நோக்க அவர் சங்கடத்துடன் தலையசைத்தார். அத்திமலைக்கு ஏறி சென்று அரச தம்பதிகள் நிற்க ஆராதனைகள் தொடங்கின. மன்னர் அளித்த பச்சை பீதாம்பரமும் மரகத மாலையும் அத்திமலை தேவனுக்கு சாற்றினர். அரசன் அத்திமலையான் மேனியை உற்று பார்த்தான். வீரியத்தின் உறைவிடமான தேவ பெருமானை, உனது முகம் எனக்கு சற்று உக்கரமாகப்படுகிறது. கடந்த திங்கள் உனது ஆலயத்தில் நடந்த துர்சம்பவத்தால் இந்த கோபமா? அதற்காக என்னையோ எனது ராஜ்யத்தையோ தண்டித்து விடாதே. உனது அருளால் எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும். அவன் பெரும் வீரனாக உன்னையும் உனது ஆலயத்தையும் காப்பான். சாம்ராஜ்யங்களை அமைப்பவனும் நீதான், அழிப்பவனும் நீதான். தேவராஜனே, மன்னர்களின் ஆண்டவனே, எனது ராஜ்யம் உனது தேவ உடும்பர அத்திமரத்தை போன்று பிரம்மாண்டமானதாக பரவ அருள் புரிய வேண்டும் மன்னன் வேண்டிக் கொண்டிருந்தான். சுலோச்சனா பெரிதாக ஒன்றும் வேண்டிக் கொள்ளவில்லை. தாங்கள் வேகவதியில் மிதக்கவிட்ட அத்தி இலைகள் கிடைக்கும்படி அருள் செய். இலைகள் கிடைக்கவில்லை என்றால் மன்னன் மனம் உடைந்து போவான் என்றுதான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். மன்னனின் சார்பாக அத்திமலை தேவனுக்கு பச்சை பயிறு பொங்கல் நிவேதனம் செய்யப்பட்டது. மன்னர் பிரார்த்தனையை முடித்துவிட்டு முதல் நபராக முக்கூடல் புறப்பட்டதும் பொதுமக்கள் அத்திமலையானுக்கு பூசனைகள் செய்யலாம். மன்னனின் பரிவாரம் அயம்படுகை வழியாக முக்கூடலை நோக்கி சென்றது. வழியில் மாலிருஞ்சோலை மலை வரத நாராயண பெருமாள் ஆலயத்தையும் நரசிங்க பெருமாள் ஆலயத்தையும் நோக்கி கரங்களை குவித்தான் மன்னன். இதற்கிடையே வேகவதி ஆற்றில் மன்னனும் அரசியும் மிதக்கவிட்ட அத்தி இலைகளின் பின்பாகவே நீந்தி சென்ற அற்புத நாடன் ஒரு கட்டத்தில் பாய்ந்து சென்று அந்த இரண்டு இலைகளையும் அபகரித்து கொண்டான். மன்னரின் பரிவாரம் முக்குடலை அடைவதற்குள் இவன் சென்று இலைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மன்னர் அறியாமல் அந்த இலைகளை பரமேஸ்வரன் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற தங்களது திட்டத்தின்படி இலைகளை பத்திரப்படுத்திவிட்ட நிம்மதியில் முக்கூடலை நோக்கி நீந்தி கொண்டிருந்தான். திடீரென்று வேகவதியின் உக்கிரம் அதிகமானது. நீர் பாய்ச்சல் அதிகரிக்க வேகவதி இன்னும் வேகத்தை காட்ட துவங்கியது. ஒரே சீராக நீந்தி கொண்டிருந்த அற்புத நாடன் திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாவதைக் கண்டு திகைத்தான். அதிக பிரயாசுடன் நீந்த தொடங்கினான். ஆனால் ஆற்றின் ஒரு திருப்பத்தினில் இவனை விழுங்குவதற்காக காத்திருந்த சுழலை அவன் கவனிக்கவில்லை. அந்த சுழல் பகுதியை நோக்கி இவன் நீந்த அது அவனை ஆவேசத்துடன் புரட்டி தள்ளியது. தான் சுழலில் சிக்கிவிட்டோம் என்பதை அவன் புரிந்து கொள்வதற்குள் அவனை புரட்டி எடுத்துவிட்டது வேகவதி ஆறு. அற்புத நாடன் கையில் ஏந்தியிருந்த அத்தி இலைகள் அவன் கரத்தை விட்டு நழுவ அதை எட்டி பிடிக்க கூட தோன்றாமல் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருந்தான். அப்போது கரை பகுதியில் ஒரு அசைவு. ஒரு உருவம் ஆற்றினுள் பாய்வதை தற்செயலாக கண்டான் அற்புதன். தன்னை காப்பாற்றவே ஒருவன் தன்னை நோக்கி நீந்தி வருவதாக எண்ணிய அவன் சற்றே தனது போராட்டத்தினை குறைத்து கொண்டான். அந்த உருவம் நீந்தி வந்து தனது தலைமுடியை கற்றியாக பிடித்து இழுத்துச் செல்லும் என்று நினைத்தபடி அற்புத நாடன் காத்திருக்க விரைவாக நீந்தி வந்த உருவம் அற்புதம் நழுவ விட்டிருந்த மன்னர் மற்றும் அரசி மிதக்க விட்டிருந்த அத்தி இலைகளை சேகரித்து கொண்டு திரும்பி வந்த வழியே நீந்த துவங்கியது. அதனை கண்டு அற்புதன் அதிர்ச்சி அடைந்தான். அவனை அழைப்பதற்காக வாயை திறந்தவன் உள்ளே நீர் வேகமாக பாய்ந்து நிறைக்க திணறி போனான். இரு கரங்களை மட்டும் நீரின் மேலே ஆட்டியபடி அந்த உருவத்தை அழைக்க அந்த உருவமோ திரும்பி பாராமல் நீந்தி கொண்டே இருந்தது. வேகவதி அற்புதனை உருட்டி கொண்டு போனது. முக்கூடல் வேங்கடவன் ஆலயத்தையும் தரிசித்துவிட்டு பாலாறு செய்யாறு மற்றும் வேகவதி சங்கமிக்கும் முக்கூடலை அடைந்தனர் அரச தம்பதிகள். ஆற்றங்கரையின் சற்றே மேடான பகுதியில் துணியினால் ஒரு விதானம் அமைக்கப்பட்டிருக்க அதன் கீழே இரு கைகள் போடப்பட்டிருந்தன. ஆற்றங்கரையில் அடித்த பலத்த காற்றில் விதானம் படபடத்து கொண்டிருக்க மன்னனும் அரசியும் இதமான அந்த காற்றினை ரசித்தபடி அந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். ராஜகுரு தலையசைக்க நீச்சல் வீரர்கள் நீரில் பாய்ந்து மன்னர் மிதக்க விட்டிருந்த அத்தி இலைகளை தேடத் தொடங்கினார்கள். அரசியும் நம்பிக்கையின்மையுடன் தனது இதழ்களை கடித்தபடி அவர்களை நோக்கிக் கொண்டிருந்தாள். இவர்கள் மிதக்கவிட்ட இலைகள் கிடைத்தால் பிள்ளை வரம் கேட்ட இவர்களது பிரார்த்தனைக்கு அத்திமலையான் செவிசாய்த்து விட்டதாக பொருளாமே படபடப்புடன் அந்த நீச்சல் வீரர்களையும் ஓட்டம் விட்டு கொண்டிருந்தாள் சுலோச்சனா.
தனது திட்டப்படி மன்னரின் செவிகளில் தான் உரைப்பது கேட்கும் வண்ணம் நின்றான் ரகசியாதிகிருதன் பரமேஸ்வரன். அற்புத நாடன் கூட இலைகளை தேடிக்கொண்டிருக்கிறான். சிறந்த நீச்சல் வீரன், அவன் எப்படியும் இலைகளை கண்டெடுத்து விடுவான் பரமேஸ்வரன் கூறினான். நீச்சல் வீரர்கள் இன்னும் இலைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். சுலோச்சனா அவர்களை காண்பதும் பின்பு அவநம்பிக்கையுடன் மன்னனை காண்பதுமாக இருந்தால் பரமேஸ்வரனோ இன்னும் அற்புதனை காணவில்லையே என்று பரபரத்து கொண்டிருந்தான். பாவி, விரைவாக வந்து தொலைய வேண்டியதானே. மன்னரின் நன்மதிப்பை பெறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் காத்திருக்க இவன் ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறான்? உச்சிவானிற்கு வந்துவிட்டான் கதிரவன். இனி அவன் தேர்கால் இறங்கும் முகமாக செல்லப்போகிறது என்பதை உணர்ந்த பரத்வாஜ சதகரணி கவலையுடன் மன்னரை பார்க்க, மன்னனும் சற்றே ஏமாற்றத்துடன் அவரை காண, அப்போது மன்னர் அமர்ந்திருந்த மேடான பகுதியை நோக்கி ஆற்றினுள் ஒரு உருவம் நீந்தி வந்தது. இலைகளை தேடிக்கொண்டிருந்த வீரர்களின் உடை நீந்தி வந்த அந்த உருவம் அருகே புலப்பட்டதும் நீந்தி வந்தது ஒரு சிறுவன் என்பதை மன்னரும் ராஜகுருவும் அறிந்து கொண்டனர். வியப்புடன் அந்த சிறுவனையை பார்க்க, ஆற்று வெள்ளத்தினை அனாவசியமாக நீந்தி லாவகமாக கரையேறினான் அந்த சிறுவன். தெப்பலாக ஈர உடையுடன் நின்றவன் தனது ஆடை நீரை பிழிந்தபடி சற்று நேரம் நின்றான். பிறகு மெதுவாக மன்னனை நோக்கி நடந்தான். இலையைத்தானே எதிர்பார்த்தேன்? தெய்வீக பாலகனையே அத்திமலைத்தேவன் கொடுத்து விட்டானே என்கிற எண்ணத்தோடு பிரமிப்பும் சேர அந்த சிறுவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சுலோச்சனா. கம்பீரமாக நடந்து வந்த அந்த சிறுவனை இமை கொட்டாமல் நோக்கி கொண்டிருந்தான் திருலோச்சனன். யார் இந்த சிறுவன்? எதற்காக என்னை நோக்கி வருகிறான்? வியப்புடன் ராஜகுருவை பார்த்தான். மன்னன் ராஜகுருவும் குழப்பத்துடன் அந்த சிறுவனையை பார்த்து கொண்டிருக்க அவன் நேராக மன்னனின் முன்பாக வந்து நின்று வணங்கினான். பல்லவ வேந்தே வாழி, தாங்கள் வேகவதியில் மிதக்கவிட்ட அத்தி இலைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இடையில் பிடித்திருந்த சுருக்குப்பை ஒன்றிலிருந்து இலைகளை எடுத்து மன்னரின் முன்பாக நீட்டினான் அந்த சிறுவன். அரச தம்பதிகள் மட்டுமல்ல, கூட்டத்தினரே பிரமித்து நின்றார்கள். முதல் முறையாக அத்தியோலை அனுப்பும் வைபவத்தில் மன்னர் கலந்து கொள்ள அவருக்கு அத்தியோலை கிட்டுகிறதா என்று காண்பதற்கு அத்தியூர் மட்டுமல்லாமல் தர்ம நகரம், ஒத்தாடை என்று பல பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் கூடியிருந்தனர். அனைவருமே தெய்வீக கலையுடன் காணப்பட்ட அந்த சிறுவனை கண்டு மலைத்து போயினர். அத்திமலை தேவனே, சிறுவன் உருவில் வந்திருக்கின்றானோ? தனது முன்பாக இலைகளை நீட்டியபடி பணிவுடன் நின்று அந்த சிறுவனையை பிரமிப்புடன் நோக்கி கொண்டிருந்த அரச தம்பதிகள் அவன் நீட்டிய இலைகளை பெற்றுக்கொண்டு அவற்றை ஆராய்ந்தனர். சந்தேகமே இல்லை, இவர்கள் வேகவதியில் மிதக்கவிட்ட அதே அத்தியோலைகள்தான். இவர்களது பெருவிரல் ரேகை அவற்றில் பதிந்திருந்தன. மேலும் இரண்டுமே இவர்கள் மிதக்கவிட்ட முக்கண்களை கொண்ட இலைகள் தான். பரவசத்துடன் அந்த சிறுவனை நோக்கினாள் சுலோச்சனா. இவனை போன்ற ஒரு மகனை எனக்கு தா என்று மனதார அத்திமலைத்தேவனிடம் வேண்டினாள். யாரப்பா நீ? மன்னர் உணர்ச்சி மிகுதியால் மௌனமாகி அமர்ந்திருப்பதை கண்ட சதகர்ணி உற்சாகத்துடன் அந்த சிறுவனிடம் வினவினார். ஐயா, எனது பெயர் கிருஷ்ணபாதன். அந்த சிறுவன் கூறியதுமே பரத்வாஜ சதகர்ணிக்கு தூக்கி வாரி போட்டது. தனது வகுப்பறையில் 13வதாக வைக்கப்பட்டிருந்த அந்த சுவடியின் விளக்கம் அவரது கண்களுக்கு முன்பாக நிழலாடியது. காவிரியையும் சோழ மன்னனையும் போற்றி பரிபாடலுக்கு விளக்கம் அளித்திருந்த அந்த கிருஷ்ணபாதன் இவன்தானா? ஐயமும் மலைப்பும் கலந்த அவரது பார்வை அந்த சிறுவனை எடைபோட்டது. மிகவும் கம்பீரமாக இருந்தான். வயதுக்கு மிஞ்சிய வளர்ச்சிதான். முகத்தில் அரச லட்சணங்கள் தென்பட்டன. ஒரு மன்னனின் முன்பாக நிற்கிறோம் என்கிற அச்சமோ தயக்கமோ இல்லை. நிமிர்ந்த நெஞ்சும் நேர் பார்வையும் தெளிவான உரையும் அவனை அசாதாரண பாலகனாக காட்டியது. கிருஷ்ணபாதா, இலைகளை கொண்டு வந்து தந்தமைக்கு எனது நன்றி. உனக்கு என்ன வேண்டும் கேள். திருலோச்சனின் குரலில் மகிழ்ச்சி கொப்பளித்தது. கிருஷ்ணபாதன் மன்னனையை உற்று பார்த்தான். மன்னரே, நான் உங்கள் நாட்டின் விருந்தாளி. வந்த இடத்தில் உமக்கு நான் உதவினேன் அவ்வளவே. உங்களது பிரார்த்தனை பலிக்க வேண்டுமே என்பதற்காக ஆற்றினில் குதித்து அத்தி இலைகளை கொடர்ந்தேன் அவ்வளவே. இதற்காக நான் பிரதி உபகாரங்களை கேட்க விரும்பவில்லை. கிருஷ்ணபாதன் கூறினான். இல்லை பாலகா, நீ ஏதாவது கேட்டுதான் தீர வேண்டும். எங்களுக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறார். குரல் தழுதழுக்க சுலோச்சனா கூறினாள். சற்றே யோசித்த கிருஷ்ணபாதன் பிறகு மன்னரை நோக்கினான். மன்னா, உங்கள் நாட்டில் விருந்தாளியாக நான் எவ்வளவு காலம் தங்கப் போகிறேன் என்பது தெரியவில்லை. நான் தங்குவதற்கு வசதியாக ஒரு ஜாகையினை ஏற்பாடு செய்து தந்தால் போதுமானது என்றான். மன்னன் குதூகூலத்துடன் அவனை பார்த்தான். நீ எங்கும் தங்க தேவையில்லை. நீ உனது நாட்டிற்கு கிளம்பும் வரை எனது அரண்மனையிலேயே தங்கலாம். உனக்கு எல்லா வசதிகளும் அங்கே கிடைக்கும். புறப்படு. திருலோச்சனன் எழுந்து அரசி மற்றும் கிருஷ்ணபாதனுடன் தனது ரதத்தினை நோக்கி நடந்தான். அந்த சிறுவன் பல்லவ மன்னனுடன் கிளம்பி போவதை இரு கண்கள் பெருமிதத்துடன் நோட்டம் விட்டு கொண்டிருந்தன. சேரும் இடத்தை சேர்ந்து விட்டாய் கிருஷ்ணபாதா. உனது தாய்க்கு உடனடியாக இந்த தகவலை சொல்ல வேண்டும் என்று தனக்குள் கூறியபடி அங்கிருந்து நகர்ந்தது அந்த உருவம். அவர் ருத்ராட்சர் என்கிற ஊர்த்திரங்கண்ணனார். அதே சமயம் பரமேஸ்வரின் உக்கிரமான நேத்திரங்களும் அந்த சிறுவனை வெறித்து கொண்டிருந்தன. தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டி இவன் காத்திருக்க எங்கிருந்தோ வந்த அந்த சிறுவன் மன்னனின் அபிமானத்தை பெற்றுக்கொண்டானே.
மன்னனின் ரதம் மொத்தாடையை நோக்கி புறப்பட்டது. முக்கூடலில் இருந்து அத்தியூர் ஆலயத்தை மீண்டும் அடைந்த போது கிருஷ்ணபாதன் திடீரென்று ஓடும் ரதத்திலிருந்து கீழே குதித்தான். திருலோச்சன பல்லவன் திகைத்து ரதசாரியை நோக்கி கையசைக்க ரதம் நின்றது. கிருஷ்ணபாதா, எதற்காக ரதத்தினிலிருந்து கீழே குதித்தாய்? வியப்புடன் கேட்டான் திருலோச்சன பல்லவன். மன்னா, இன்று காலை அத்திமலை தேவனை தரிசித்தீர்கள் அல்லவா? அவன் தங்களுக்கு எப்படி காட்சியளித்தான்? கிருஷ்ணபாதன் கேட்டான். குழப்பத்துடன் அவனை நோக்கினான் மன்னன். சற்றே அவன் உக்கிரமாக இருப்பதாக எனக்கு தோன்றியது கிருஷ்ணா. உண்மை, உக்கிரமாகத்தான் காட்சி தருகிறான். நானும் தங்களுக்கு பின்னர் அவனை தரிசித்தேன். அவனது உக்கிரத்திற்கு காரணம் உண்டு அரசே. அவனுக்கு தீங்கு இழைக்கும் எண்ணத்துடன் ஒரு வாலிபனும் ஒரு நங்கையும் ஆலயத்தில் பதுங்கியுள்ளனர். அவர்களை அப்புறப்படுத்தினாலே போதும், அவனது உக்கிரம் அடைந்துவிடும். கிருஷ்ணபாதன் கூறினான். வேகவதி ஆற்றினில் இறங்கி உயிர் துறந்த சாணக்கியன் தான் இந்த கிருஷ்ணபாதனாக மீண்டும் வந்திருக்கிறானோ? ஆச்சரியத்துடன் அவனை நோக்கினான் மன்னன். யார் அவர்கள்? மன்னன் கேட்டான். அத்தியூர் ஆலய அதிகாரியின் மகன் சங்கர்ஷனனும் மௌரியத்திலிருந்து வந்திருக்கும் இரகசியப்படையின் வேவு பணி பார்க்கும் ஆமரப்பாளி என்கிற நடன நங்கையும் தான். அவர்களை நான் பொற்றாமரை குளக்கரையில் உள்ள அறை ஒன்றில் சிறைப்படுத்தியிருக்கிறேன் என்றான். தலைமை அமைச்சரே, உடனடியாக அவர்களை கைது செய்யுங்கள். ரதத்தினில் இருந்தபடியே கர்ஜித்த பல்லவனின் கண்கள் மட்டும் கிருஷ்ணபாதனையே பிரமிப்புடன் பார்த்தன. சந்தேகமே இல்லை, இவன் சாணக்கியனின் மறுபிறவிதான். திருலோச்சனின் மனம் கூவியது. மீண்டும் ரதத்தினில் ஏறிய கிருஷ்ணபாதனை அனைத்து உச்சி முகர்ந்தான். சுலோச்சனா அவள் அங்கனம் உச்சி முகர்ந்த போது அவன் சிரசில் வீசிய காவிரி மண்ணின் மனம் அவளுக்கு எதையோ உணர்த்தி இருக்க வேண்டும். சிடார் என்று அவனை விடுவித்து அவன் முகத்தினை ஆராய முற்பட்டால் அவன் முகத்தில் தனது சகோதரி பூங்குழல் நாச்சியின் நிழல் தெரிவதை அப்போதுதான் உணர்ந்தாள். உறைந்து போனாள். அதே சமயம் ராஜகுரு பரத்வாஜ சதகரணிக்கும் ஏதோ உரைத்தது. கிருஷ்ணபாதன் அளித்திருந்த சுவடி விளக்கத்தை கொண்டு அவன் சோழ நாட்டவன் என்பதை உணர்ந்திருந்தார். திருலோச்சன பல்லவரின் சக தலைவன் இளஞ்சை சென்னி கொலையுண்ட பிறகு அவன் மனையால் பூங்குழல் நாச்சிக்கும் மகன் கரிகாலனும் போன இடம் தெரியாமல் இருந்தது. அவர்களை பற்றிய ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்று மன்னனும் அரசியும் அவ்வப்போது அறிந்து கொண்டிருந்தனர். இப்போது இந்த சிறுவன் இங்கே விருந்தாளியாக வந்திருப்பதாக கூறுகிறான். பெயரோ கிருஷ்ணபாதன். யோசித்தபடி பல்லக்கில் வந்த பரத்வாஜ சதகர்ணியின் சிந்தையில் மின்னல் அடித்தது. வடமொழியில் கிருஷ்ணபாதன் என்றால் தமிழில் கரி காலன்தானே. பரவசத்துடன் தனது பல்லக்கில் இருந்து எட்டி பார்த்த ராஜகுரு ரதத்தினை கவனிக்க அரசியார் கிருஷ்ணபாதனை உணர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருப்பது புலப்பட்டது. தனது தமைக்கை பூங்குழல் நாச்சியின் மகன் கரிகாலனை சுலோச்சனா என்கிற அனிமா கோதை இனம் கண்டுகொண்டாள் என்பது அவருக்கு பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து போனது. தொடரும்.